முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ. இப்ப நீங்கள் என்னோட கேப்பீங்கள், ஒற்றுமை இல்லாத கட்சி ஒன்றுக்கு நீங்கள் வாக்கட சொல்லி கேட்கிறீங்களா என்று சொல்லி, அதுக்கு 11 மணிக்கு வடிவா தெளிவா மயூரன் பதில் சொல்லுவான். அது தவிரவும் கிளியரான ஒரு பதில நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கோ. நான் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் என்று சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவார்கள். சோ வி, நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தது தமிழனுக்கான புது தலைமை உண்டு, அதாவது உண்மையான நேர்மையான தலைமை உண்டு இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான். சோ நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சு, நாங்கள் அதுல முதலாவதா இணைந்து கொண்ட முதலாவது மெம்பர் மயூரன், அதுக்கு பிறகு கௌசல்யா, அப்படியே பட்டியல் நின்று கொண்டே போகுது. 9 பேர் இருக்கிறோம், அதை விட என்ன கட்சி ஆரம்பிக்கல. சோ இந்த எலெக்ஷன் முடிய நான் பஃப்ரா என்றொரு கட்சியை ஆரம்பிப்பேன். அது வந்து தமிழ்ல மக்கள் பீப்புள் என்றது, பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட். சோ அப்படி என்றா மக்கள் ஆக்ஷனுக்குரிய இயக்கம் முன்னணிக்குரியது ஃபோர் ஃப்ரண்ட். சோ மக்கள் இயக்க முன்னணி ஆஃப் ராமநாதன் அர்ச்சுனா, ராமநாதன் அர்ச்சுனாவின் மக்கள் இயக்க முன்னணி என்று அதுக்கு பேர் பெயரிடப்பட்டிருக்கும். தமிழ்ல அதன் பெயர் எழுதியிருக்க மக்கள் இயக்க முன்னணி என்று மட்டும் தான் எழுதுவோம். ஏனென்றால் லீ குவான் யூண்ட கொள்கையில தான் நான் பின்பற்றேன். சிங்கப்பூர ஜனாதிபதி, சிங்கப்பூர மீட்டடு அதாவது கட்டியெழுப்பிய ஜனாதிபதி என்ற கொள்கையில தான் நான் பின்பற்றேன். சோ பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்ஸ் மக்கள் இயக்க முன்னணி, அவர் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி என்று வச்சிருந்தவர், நான் ஃபோர் ஃப்ரண்ட் என்று மாற்றிருக்கேன், பிஏஎஃப் முன்னணி என்று மாற்றிருக்கேன், அவர் கட்சி என்று வச்சிருந்தவர். சோ மக்கள் இயக்க முன்னணி ராமநாதன் அர்ச்சுனாவின், அந்த ராமநாதன் ஏன் போடுறா, அப்பா காண்டி என்னுடைய அப்பா என்னுடைய தேசியத்துக்காக உயிர் கொடுத்தவர். இப்ப அவர் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறது பாக்குறதுக்கு என் அப்பா இல்ல. சோ அதற்காகத்தான் அந்த ராமநாதன் அர்ச்சுனா போடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார் ஸ்டார்ட் பண்ணது, அப்படி கணக்கு விஷயங்கள். சோ இந்தியாவை நீங்க வரலாறு படிக்கலாம், எனக்கு விருப்பம். இது எந்த ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணபடியா ராமநாதன் அர்ச்சுனாண்டு, ராமநாதன் அர்ச்சுனாண்டு விருப்பம் இல்லாதாக்கள் போய் வேற கட்சியில ஆரம்பிக்கலாம். சோ இப்ப நீங்கள் வாக்கெடுக்கிறது முன்னம் முக்கியமாக எங்கள 9 வேட்பாளர்கள்டையும் தனித்தனிய கேட்க வேண்டியது இதுதான். தம்பி, நீங்க ஒற்றுமையா இருப்பீங்களா? உங்களை வாக்கு போட்டு உங்களை நாங்கள் எம்பி ஆக்கினா, தங்கச்சி கௌசல்யா, தம்பி, அக்கா எல்லார்டையுமே கேளுங்க, தனித்தனியா அவையோட வாய்ஸ் கட் எடுத்து யூடியூப்ல போடுங்க. ஏழுமண்டா, நீங்கள் அர்ச்சுனாண்ட தலைமையில உருவாக்கப்படுகின்ற கட்சியோட எம்பி ஆன பிறகு நிப்பீங்களா இல்லையா? எம்பியாக வந்த பிறகு அர்ச்சுனாவுடைய கட்சியில் நிற்பீர்களா இல்லையா? நிற்பீர்களண்டா ஒற்றுமையா நிற்பீங்கள்னு சொன்னா, அவை அந்த வீடியோவை தருவி நம்ம இருந்தா தமிழனுக்கு சத்தியம் செய்ய சொல்லுங்கோ. அர்ச்சுனா உருவாக்கின கட்சியில இப்ப நாங்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம்பியா போன பிறகு நான் அந்த கட்சிக்குரிய கன்ஸ்டிடியூஷன் எழுதுவேன், அதுல முடிவெடுக்கிற பவர் வந்து மக்களுக்கு இருக்கும், மக்களுக்குள்ளால அந்த முடிவுகளை நான் எடுப்பேன். உதாரணத்துக்கு நான் எதேச்சியா முடிவெடுக்க போறில்ல, இப்ப கூட நீங்கள் பார்க்கலாம் கடைசியா வாக்குன்ற இடங்கள்ல எத்தனை பேர் நிக்க வேணும்ன்றதையும் இப்ப நான் மக்கள்கிட்ட தான் கேட்டுக்கேன். ரெண்டு பேர் நிக்கணும், அந்த ரெண்டு பேர் யார்? கூட வாக்கு வந்து லோஜினியாக்காக வருதுண்டா, கூட வாக்கு கௌசல்யாக்கு வருதுண்டா, கூட வாக்கு ஆகஸ்டாக வருதுண்டா? இப்படி ஒரு ஒரு 2 hours 3 hours அல்லது நாளைக்கு விடியும் வரைக்குமே பார்த்துக் கொள்வேனே, அதுல பார்த்து நான் மக்களுடைய தீர்ப்பு முடிவெடுப்பேன். இப்ப நீங்கள் என்னுடைய வேட்பாளர்கள்ட்ட அல்லது எந்த ஒரு வேட்பாளர்கள்ட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி, மக்களுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? தலைமத்துவம் ஒன்றுக்கு கீழே பணிந்து உங்களால நடக்க முடியுமா? நீங்க ஒரு எம்பியா போனா நாளைக்கு புது ஒரு கட்சியா ஆரம்பிப்பீங்களா? அப்படி என்றா மக்கள் தீர்மானிச்சுதான் வாக்கு போட வேண்டும். இல்ல ராமநாதன் அர்ச்சுனாண்ட தலைமைக்கு கீழே இப்ப நான் உருவாக்கின கட்சியில இருக்கிறார்கள், இருப்பினமெண்டா அவைக்கு வாக்கு போடுங்கோ. கௌசல்யாண்ட பதில நானே சொல்றேன், கௌசல்யா என்ன நடந்தாலும் நான் சொல்ற அந்த கட்சிக்கு கீழே இருக்கும். அறிவன்பெண்ட பதில நானே சொல்றேன், என்ன நடந்தாலும் அறிவன்பெண் எனக்கு கீழே இருக்கும். சோ 1 2 3 போட சொல்லி சொன்னா ஏனென்றால் எனக்கு கீழே நான் மக்கள் நாணைக்கு நடக்கல, நான் சொல்றது கேட்டு நடக்கிறதுக்கு அவர்களுக்கு ஏழுமா இருக்க வேணும். சீனாமன் கேளுங்கோ, ஜோ பாலன் கேளுங்கோ, தானாகிருஷ்ணா கேளுங்க. முக்கியமா இந்த 3 பேர்டையும் கேளுங்கோ. ராமநாதன் அர்ச்சுனாவால கட்டியெழுப்பப்படுற கட்சியில வந்து நீங்கள் எம்பியா இருப்பீங்களா அல்லது புதுசா கட்டுவீங்களாண்டு? புதுசா கட்டினா ஜோயிச்சுட்டு நீங்க வாக்குகளை போடுங்கோ. ஒண்டா இருப்பமண்டா அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கொண்டு மக்கள் மீது சத்தியம் செய்ய சொல்லி போட்டு வாக்கு போடுங்கோ. தேங்க்யூ சோ மச். கௌசல்யா நிப்பால் 3rd நம்பர், ராமநாதன் அர்ச்சுனா என்னுடைய கட்சியில் எப்பவுமே நிப்பேன் 2rd நம்பர், முதலாம் நம்பர் தமிழன்பன் அவர்
விரும்பிய விரும்பாமலும் இந்த கட்சியில நின்று தான் ஆகணும் இல்லாட்டி அவருக்கு அடி விடும் இரண்டாவது ரெண்டு அண்ணாடும் மகன் சோ இந்த மூன்று பேருமே இந்த கட்சியில தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக பயணிப்போம் நேற்று வெண்ணிமேந்திரன் நடந்த தளத்துக்கு போனான் அங்கேயும் மக்களுடைய குரல்களுக்காக அவர் எனக்கு கோல் பண்ணி ஒவ்வொரு அக்கா மேரம் அழுகிறதுக்கும் ஒரு அண்ணா மேரம் பேசிக்கலண்டே உன்னை நம்பி நாங்கள் இவ்வளவு நேரம் உறங்கினது நீ எங்களையே திருப்பி துரோ என்று சொல்றியாடான்னு பேசிக்கல கவலையா இருந்தது மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா நம்ம பாரு என்று சொல்லிட்டு அங்க போனான் சோ இப்ப திண்ணவேலி சந்தையை போறேன் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் ஒவ்வொரு வேட்பாளர்கள்ட்டையும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி நாளைக்கு நீங்கள் எம்பி ஆகினா திருப்பி எம்பிபியோட போய் சேருவீங்களா என்ற நாங்கள் சுயேட்சை குழு யாரோடையுமே போய் சேரலாம் வேற கட்சிகளுக்கு தாவலாம் சோ எம்பி ஆக்கினா ராமநாதன் அர்ச்சுனாண்ட பஃப்ராவில திருப்ப சொல்றேன் பிஏஎஃப் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃபிரண்ட் ராமநாதன் அர்ச்சுனா பஃப்ராவில அர்ச்சுனாண்ட இதுக்கு கீழே நிப்பீங்கன்னா வாக்கு போடுங்கோ இல்லையா வாக்கு போட வேண்டாம் அல்லது நீங்கள் புதுசாக கட்சி எழுப்பவனும் இன்னொரு ஆளை வச்சுக்கொண்டு உதாரணமாக ஜோபாலனையோ மயூரனையோ வச்சுக்கொண்டு புதுசாக கட்சி ஒன்றை உருவாக்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கண்டா தாராளமா ஜோபாலனுக்கும் மயூரனுக்கும் தானா கிருஷ்ணாக்கும் பவித்ராக்காக்கும் லோஜினியாக்காகும் பிரவாசனைக்கும் போடலாம் மிச்சம் எல்லாரையுமே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய கட்சியில நிக்கிறாக்களுக்கு என்ன விரும்புகிறாக்கள் டண்ட கீறாக்கள் மூண்ட கீறுங்கோட சொல்லியிருக்கேன் ஏனண்டா அது நிக்கும் நான் எங்க போனாலும் அது நிக்கும் இருக்க சொன்ன இடத்துல இருக்கும் நிக்க சொன்ன இடத்துல நிக்கும் அவ அந்த பிள்ளைட்டு தான் நான் மென்னார பொறுப்பா கொடுக்க போறேன் சோ மென்னார் மக்களுக்கு நான் இந்த ஒரு பிரதித்துவம் இல்லையு சொல்லி கவலைப்படக்கூடாது அவள்கிட்ட தான் நான் கொடுக்க போறேன் சந்தைக்கு போறேன் திண்ணவேளை சந்தைக்கு சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்திலிருந்து